வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெயின் லில்லி செடியை பற்றி தான். இது ஏன் வளர்க்கணும்னு கேட்டால், அந்த பூவை பார்க்குற சந்தோஷத்துக்காக வளர்க்கணும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா இதோட யூஸு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது மகரந்த சேர்க்கைக்கு. இப்போ நிறைய நம்ம காய வைக்கிற செடி, கத்திரி, தக்காளி இந்த மாதிரி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா பூ உதிருது பூ உதிருது அப்படிமோ, அது வந்து என்னென்னா இந்த பூச்சி இருக்கு இல்லைங்களா, பீஸு, அந்த தேனியெல்லாம் வந்து பூவில் போய் உட்காந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த காய் வந்து காய்க்கும். ஸோ இந்த மாதிரி பூக்கள் இருக்கும்போது நிறைய தேனீக்கள் வரும். இப்போ நம்ம வீட்டில் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. நான் அது உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கே என்னடா இங்கே பூச்சி சுற்றிட்டுருக்கு, கடிச்சிருமோன்னு நினச்சேன். இதுதான் ரெண்டு கலர் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி ஒன்று வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரு, இன்னொன்று வந்து ஒயிட்டு, பியூர் ஒயிட் கலரு. இது வந்து நான் செடி வாங்க போன இடத்துல வந்து அந்த நர்சரியில் இது இல்லை, வேறு ஒருத்தவங்க வாங்கி வச்சுருந்த செடி. இது பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. இது எங்கே கிடைக்கும்னு கேட்டப்போ ரொம்ப தூரம் சொன்னாங்க, நாங்கள் போக முடியலன்ட்டுன்னு. அப்புறம் அந்த நர்சரிக்காரங்களே இதை நீங்கள் வச்சுக்கோங்க, வேறு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெயின் பக்கெட்டு, மெட்டல் பெயின் பக்கெட்டு. இதை பற்றி நான் ஒரு ஸ்டோரி சொல்லணும். கிட்டத்தட்ட 2017 ஜனவரியில் வந்து நான் அப்போ தான் வந்து கண்டெய்னர் கார்டன் மொதல் முதல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த அனுபவத்தில் தான் இப்போ நான் வச்சுருக்க எல்லா செடிகளுமே. ஸோ இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா மணத்தக்காளிக்கீரை வளர்த்தேன். அது அப்படியே எனக்கு கல்யாணம் ஆனோன்னா எந்த மரத்தில் கட்டி தொங்க விட்டனோ அதே மரத்தில் தொங்கிக்கிட்டே இருந்தது. சரி இப்போ தான் அடுத்து வேறு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து பார்த்திங்க, இதுதான் அந்த மண். இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேர் ஓடி இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் சும்மா களைச்செடி ஏதாவது முளைச்சிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு மண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஸ்பெஷல் மண்ணெல்லாம் ஒன்றும் கவனிக்க வேண்டாம். பட் கிழங்கு செடிங்கிறதுனால தண்ணி மட்டும் நிற்காமல் பார்த்துக்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, நிறைய சார்கோல் அதோடு சேர்த்து அந்த கறி இருக்கு இல்லைங்களா, அது அது கூட சேர்த்து கொஞ்சம் மக்கிய சாணம் கலந்து அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட் நீங்கள் எடுக்கும்போது நான் சொன்னது தான், கீழே வந்து ஹோல் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு நிரப்பிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த செடியை வந்து நீங்கள் வைக்கும்போது வந்து நல்லா பிரித்து வைக்கலாம். அந்த கிழங்குகளை வந்து ஒரு செடியில் நிறைய கிழங்கு இருக்கும். அனைவரும் நான் நினைக்கிறேன் நர்சரியில் இருக்கிறது வந்து விதை போட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்கள், நல்லா வேர் ஓடி இருக்குது, நிறைய கேட்பாருங்க. ஒவ்வொரு செடி தனித்தனியாக நாற்று மாதிரி இருக்க பாருங்கள். இது ஒவ்வொன்றையும் பிரித்து வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய பக்க கிழங்குகள் எடுத்து அதுலேருந்து நிறைய உருவாக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட நான் அமரலிஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி. ஆனால் எனக்கு வந்து இப்போதைக்கு இடமும் இல்லை, கண்டெய்னரும் இல்லை. ஏன்னா இருக்கிறது வந்து நான் அடுத்தது காய்கறிக்கு வந்து நிறைய விதை போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் வைக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன், பார்ப்போம் எப்படி அந்த மிக்ஸ் பண்ணி பூக்கும்போது அந்த பர்பிளும் அந்த ஒயிட்டும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா உள்ளே வச்சு வேர் மூடிடுங்க. இதில் நிறைய கிழங்குகள் வந்தால் நான் நண்பர்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் நான் எடுத்துகிட்டு வரும்போது பூ இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் பூ வரல. ஆனால் இது வந்து ஒன்ஸ் ஒரு மழை பெஞ்சாலே இதில் பூ பூத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்னொரு எல்லோ கலரும் இருக்குது, அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த எல்லோ கலர் எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்கேன் நான். நான் வந்து இந்த வாட்டி தோட்டத்தில் வந்து நீங்களும் இந்த மேரிகோல்டு, அதாவது நம்ம இந்த செவ்வந்தி பூவா, அந்த பூ அதெல்லாமே நிறைய வளருங்க, சூரியகாந்தி அதெல்லாமே. ஏன்னா அந்த பூக்கள் வரும்போது வந்து நீங்கள் காய்கறி வளர்க்குறீங்க அப்படின்னாக்க காய் பிடிக்கிறதுக்கு அந்த பூ வந்து பிஞ்சாக்கிறதுக்கு வந்து நிறைய அந்த பூச்சிகள் ஈக்கள் எல்லாம் உங்களுக்கு உதவும். அதனால வளருங்க. அதுவும் இல்லாமல் அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு மெயின். நம்ம நிறைய இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்காது. இந்த மாதிரி பூக்களை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டே கூட ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம், அத்தனை அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட வெங்காய செடியோட தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பராமரிப்புன்னு ஒன்றும் கிடையாது. எப்பயும் போல் நீங்கள் தண்ணி விட்டு நல்லா வளங்க, தரையில் வைக்க முடிஞ்சால் கூட வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் ரெயின் லில்லி செடி வளர்த்த அனுபவம் இருந்ததுன்னா எங்கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.